ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸுக்கான சிலபஸ். நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் மேஜராக இருந்துச்சு அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இது இன்ட்ரோ வீடியோவில் சொல்கிறேன். டோட்டலாக 150 மார்க்குக்கு வந்து நம்ம எழுதுவோம். அதில் வந்து 110 வந்து நம்ம மேஜர்லேருந்து தான் கேட்பாங்க, மிச்சம் 30 வந்து சைக்காலஜிலேருந்து கேட்பாங்க. அதுக்கடுத்த 10 வந்து ஜிகே. இந்த 110 பிரச்சனை கிடையாது, ஒவ்வொரு 10 யூனிட் இருக்குது. ஒரு யூனிட்டில் வந்து குறைஞ்சபட்சம் 10 கேள்வி கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுல வந்து ப்ளஸ் இருக்கும். அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து மொத்தம் 110 கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது சைக்காலஜி அப்படிங்கிறது பார்க்கறக்கு சின்னதாக இருந்தாலும் அதில் படிக்கிறதுக்கு ரொம்பவே நம்ம மேட்டர் கலெக்ட் பண்ணணும். அது எவ்வளோ படித்தோம்னாலும் அதில் மார்க் எடுக்கிறது கஷ்டம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சப்ஜெக்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும், அதை நம்ம நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஜிகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவ்வளோ டஃப்பாக கேட்க மாட்டாங்க. அது என்னென்ன ஸ்ட்ரீமில் ஜிகே கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எத்தனை யூனிட் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் யூனிட் வெக்டர் ஃபீல்ட், ரெண்டாவது வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் தியரி ஆஃப் எரர்ஸ், மூணாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ். டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்குது. இது போக சைக்காலஜி, ஜிகே. இந்த 10 யூனிட்ஸ்க்கு ஒவ்வொரு டாபிக், அதாவது வந்து இப்போ நம்மளுக்கு இன்னும் டிஆர்பி ஃபிசிக்ஸ் கால்ஃபர் பண்ணல, அதனால் வந்துட்டு டெய்லி ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு நான் வந்து சப்ஜெக்ட் வைஸாக வீடியோ போடுறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போக வந்து பாஸ்ட் 10 இயர்ஸோட பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா இதை டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த லிங்க்கை வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வாட்ஸ்அப்பில் இருக்குது. Thank you friends.